ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இணைந்தகைகள் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், மோஸ்ட் ப்ராபபிளி வந்து ஒரு 95% மேலே இன்றைக்கி குரூப் 4 ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஏன்னா நேற்று தான் வந்து பார்த்தோன்னா அந்த ஓரல் டெஸ்ட் ஒன்று கவுன்சிலிங் முடிஞ்சுது. ஸோ அதனால் இன்றைக்கி ரிசல்ட்டு வரும், இன்றைக்கி ரிசல்ட் வரும் அப்படின்னு கண்டிப்பாக தெரியும். அதனால் உங்களோட சேர்ந்து எனக்குமே வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. அதாவது அது காலையில் வருமா, இல்லை மதியம் வருமா, இல்லை ஈவினிங் வருமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அதையே நினச்சிட்டே இருக்காங்க. பட் அது வேண்டாம், அது நமக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ப்ரெஷர் தான் ஆகும். ஸோ எல்லா நாளும் சீக்கிரம் போகும் அப்படிங்கும் போது நம்ம அதே விஷயத்தை நினைக்க நினைக்க ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு ரொம்ப நேரம் ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் எதுவுமே பண்ண வேண்டாம், எப்படி நீ ஈவினிங் வரதான் போகுது, இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டோம். இப்போ நிறைய பேருக்கு நல்லா எக்ஸைட்மெண்ட்டாக ஒரு பதட்டமாகவும் இருக்குது. ஸோ அதனால் என்னோடய சஜஷன் என்ன சொல்கிறேன்னா, ஸோ நீங்கள் ஃப்ரைடே ஸோ எல்லோரும் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது கோயில் ஏதோ போயிட்டு ஸோ நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிவிட்டு வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுங்க, ஈவினிங் வந்து ரிசல்ட் வந்துடும். அதனால் அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டாம், அது கண்டிப்பாக அது நல்லதாக தான் நடக்கும். எல்லாருமே மோஸ்ட் ப்ராபப்ளி யார் யாரெல்லாம் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அது கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே அது கிடைக்கும். அது ஒரு பக்கத்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம குரல் கொடுத்துட்ருக்கோம், அதையும் நம்ம பண்ணுவோம். அது நம்ம கொடுக்குற குரல் வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட்டை போய் ரீச் ஆகி வேக்கன்சியும் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். அப்படி ஆச்சுன்னா இன்னமுமே இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் சொல்ல மாட்டேன், நிறைய பேரோட வாழ்க்கையுமே நல்லபடியாக செட்டில் ஆகும். அதனால் நீங்கள் வந்து பேனிக் ஆகும், டென்ஷன் ஆகும், இதை பற்றி நினச்சிட்டு இருக்க வேண்டாம். அதோட பர்சனல் சஜஷன் என்னென்னா, எல்லோருமே அவங்களோட கோயிலுக்கு போயிட்டு ஜஸ்ட் ப்ரே பண்ணிவிட்டு வந்து சாப்பிட்டு நிம்மதியாக தூங்க, ஒர்க்கில் இருக்கவங்க ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரிசல்ட் அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும், ஓகேவா? அதனால் அதை நினச்சி பயப்பட வேண்டாம். ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறமும் நம்ம அகாடமி சார்பாக ஓவரால் ரேங்க்கு, கம்யூனல் ரேங்க்லாம் எந்த கேட்டகரி ஒர்க்கு இருந்தால் கிடைக்கும், கவுன்சிலிங் எப்படி கூப்பிடுவாங்க, சிவிக்கு எவ்வளோ நாள் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து சிவிக்கும் கவுன்சிலிங் எவ்வளோ கேப் இருக்கும், ஸோ கவுன்சிலிங் எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் கூப்பிடுவாங்க, ஒவ்வொரு நாள் லிஸ்ட் ரிசல்ட்டை விட்டு லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த மார்க்குக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன நிறைய என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப் டு கவுன்சிலிங் கிட்டத்தட்ட இப்போலேருந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அதிகமாக சொல்கிறேன், வருத்தப்படாதீங்க. டிஎன்பிஎஸ்சினா லேட் அப்படிங்கிறது உங்களுக்கு சில கடந்த இன்சிடென்ட் மூலயமாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ மார்ச் மந்த்தா, இன்னையிலேருந்து மேக்ஸிமம் ஒரு 5 மாதத்துக்குள்ளே நம்ம கையில் ஆர்டர் இருக்கும் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. அப்போ அதுக்குள்ளேயே வந்தாலும் சந்தோஷம் தான், ஆனால் 5 மாதத்துக்கு மேலே தாண்டாது. மேக்ஸிமம் அந்த ஆகஸ்ட் லாஸ்ட்டு இல்லைனா ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த ஆகஸ்ட் முடிகிறதுக்குள்ளே நம்ம எல்லாருக்குமே ஒரு ஜாப் இருக்கும், ஓகேவா? அதை மீன் ஐ தட் மீன் கவுன்சிலிங்லாம் முடிஞ்சிடும். அதனால் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். அது வரைக்குமே நம்ம இன்ஸ்டியூஷன் சார்பாக எல்லா விதமான கைடன்ஸ் சப்போர்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுப்போம். அது எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம், ரிசல்ட் ஈவினிங் வரும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எல்லாமே உங்கள் கம்யூனல் ரேங்க், ஓவரால் ரேங்க் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.